Hi friends, ellarkum vanakkam. Welcome to SMRE Creatives. In this video, we will talk about the materials that we have to use. These materials are available in the same way. We share them on the Instagram page. Needlepoint RE Material page. We will talk about the phone number. We will talk about the phone number. That's why இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து வாங்கணும், மெட்டீரியல்ஸ் வந்து எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரி ஒர்க்கு கற்றுக்கணுன்னா நமக்கு வந்து ஃப்ரேம் தேவை. நான் வந்து 18-inch ஃப்ரேம் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் 16-inch ஃப்ரேம் வாங்கினாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாப்லின் கிளாத்து. இந்த பாப்லின் கிளாத்து வந்து நீங்கள் வந்து நீடில் வச்சு இது பண்ணும்போது அந்த அளவுக்கு பிரிஞ்சிட்டு வராது. அதனால் நீங்கள் பாப்லின் கிளாத்து வாங்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது நாடா. இந்த நாடா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஃப்ரேமுக்கு வந்து உள்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இந்த நாடாவை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து கிளாத்து வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நாடா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது எந்த மாதிரி நாடாக சுற்றணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு. இந்த பைப்பிங் த்ரெட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லோடிங் ஸ்டிச் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம லோட் ஸ்டிச் அந்த மாதிரி நம்ம போடுவோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீடிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரி அயன் நீடில் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து துலிப் பிராண்டு. இந்த துலிப் பிராண்டில் வந்து அது த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடில். இது வந்து சுகர் பீட்ஸு, ஜர்தோசி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற நீடில் இது. அதுக்கப்புறம் இது அயன் நீடில், ஆரியில் அயன் நீடில். இது வந்து சுகர் பீட்ஸு, ஜர்தோசி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த நீடில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து வாங்கணும், நீடில் எந்த மாதிரி வாங்கினா அது எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்விங் த்ரெட்டு. இது வந்து டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு. ஒரு கட்டர் வாங்கிக்கோங்க, கட்டர் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் அப்சரா கிளாஸ் மார்க்கிங். இது வந்து எல்லோலேயும் இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து இந்த இதெல்லாம் பேசிக்காக நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட்டில் இப்போ வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணுறோன்னா இதுலேயே நிறைய கலர் இருக்கும். இப்போ ஆரஞ்சு பார்த்திங்கன்னா அதுலேயே நிறைய ஷேடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது டபுள் வெல் பிராண்ட் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அதிகமாக அவங்களுக்கு வந்து நூல் பிரிஞ்சிட்டு வர மாதிரி வரும். அப்புறம் வந்து அந்த நூல் வந்து அறுந்து போகும். ஸோ இந்த டபுள் வெல் பிராண்டில் வந்து அந்தளவுக்கு வந்து நூல் வந்து பிரிஞ்சிட்டு வராது, அறுந்து போகாது. அதுக்கப்புறம் வந்து ஜரி த்ரெட்டு. இந்த ஜரி த்ரெட்டில் வந்து ரெண்டு ஷேடு இருக்குது, பியூர் கோல்டு, டல் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஷேடும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதை விட சின்ன இது வந்து A1 பிராண்டு. இவ்வளோ பெருசு நீங்கள் வாங்க முடியலனா கூட இந்த சின்னது கூட வாங்கிக்கலாம். இது வந்து சில்வரில் ஜெரி த்ரெட்டு, சில்வர் கலர் ஜெரி த்ரெட்டு. இந்த மூணும் வந்து கிடைக்கிது. இந்த மாதிரி மூணுலேயும் சின்ன சைஸஸும் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்டோன் செயின். இது வந்து நான் ஃபுல்லாகவே வாங்கிட்டேன். இது வந்து 350 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம தனித்தனியாக வாங்கினா அந்த உள்ளே இருக்கிற ஸ்டோன் வந்து கீழே வந்து கொட்டிடுது. இது வந்து டோரி த்ரெட்டு. இந்த டோரி த்ரெட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பேட்டர்ன் ஒர்க் பண்ணும்போது இந்த டோரி த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணோம்னா பார்க்க லுக்காக இருக்கும். இது வந்து த்ரெட்டு, அந்த ஜரி த்ரெட்டுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை பார்க்கவே நல்லா வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இந்த டோரி த்ரெட்டு. இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணல. நான் வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை எப்படி எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நான் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து 35 ரூபாய் இதோட ரேட்டு. இந்த மாதிரி நீங்கள் இந்த திலகம் சேப்பு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இதோட ரேட்டும் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வாங்கிக்கலாம். 15 ரூபாயிலையும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஜம்கீஸ். இந்த ஜம்கீஸ் வந்து பாருங்கள், இது வந்து ரெட் கலர்,
பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதுலேயே வந்து எல்லா கலரும் இருக்குது பாருங்கள், ப்ளூ, க்ரீனு, இந்த மாதிரி கோல்டு, இந்த மாதிரி எல்லா கலர்லையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்டர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ரீன் கலர். நான் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து 20 கிராம்ஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரெட் கலர். இதில் ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வந்து ரவுண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் சதுரம் ஷேப்பு, அப்புறம் முக்கோணம், இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு எது எது வேணுமோ அந்த மாதிரி, உங்களுக்கு எந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் பாருங்கள் வந்து க்ரீன் கலர், அது பாருங்கள் கோல்டு கலர். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் வெவ்வேறு ஷேப்பில் இருக்குது. அடுத்தது வந்து நீடில். இது வந்து ஜோதி நீடில்ஸ்னு இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கிக்கலாம். இது வந்து சுகர் பீட்ஸு. நான் வந்து கம்மியாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து 20 கிராம்ஸு இல்லைனா வந்து 30-40 கிராம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது கம்மியாகவும் இருக்குது. 20ல வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள், 20 கிராம்ஸ். இது எல்லாமே இது வந்து கோல்டு. இது வந்து கோல்ட்லேயே வந்து பிளாக் கலர் கலந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து இது ரவுண்ட் பீடுன்னு சொல்லுவாங்க. இது ரவுண்ட் பீடில் வந்து சைஸ் ஆஃப் என்னென்ன சைஸு அப்படிங்கிறது இருக்கும். பட் வந்து எனக்கு அந்த மாதிரி சைஸ் எந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. நான் எது போய் வாங்குறேனோ, எது சூஸ் பண்ணி வாங்குறனோ அதுதான். அதுலேயே பெருசு அந்த ரவுண்ட் பீட்லேயே அது பெருசு. இது வந்து ஹாஃப் பீடு. ஹாஃப் பீடில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீடில் இருக்கிற மாதிரி தான், அதில் வந்து ஹாஃபாக இருக்கும் இந்த பீடு. இதில் ரெண்டு சைஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது டியூப் இருக்குல்ல பாருங்கள், சுகர் பீட்ஸ் மாதிரி இருக்கும். டியூப்லேயே சுகர் பீட்ஸு அந்த இது. இதில் எல்லா கலரில் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள். எல்லோ, க்ரீனு, பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கோல்டு கலரு. அடுத்தது நம்ம சீனி பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது சீனி பாசி வந்து எப்படின்னா எல்லா கலரும் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. க்ரீனு, ப்ளூ, அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலரில் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள். எல்லோ, ஆரஞ்சு, லைட் ரோஸு, ப்ளூவு, நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். சுகர் பீட்ஸ்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து திலகம். திலகமில் வந்து நான் 20 கிராம்ஸ் தான் இதில் வாங்கியிருக்கேன். திலகம்லேயே வந்து இது கோல்டு கலரு. அங்கே பாருங்கள் க்ரீன் கலர் இருக்குது. உங்களுக்கு சைஸாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா சின்ன சைஸு, இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு. இந்த எனக்கு வந்து சைஸஸ் எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஸோ சைஸஸ்லேயே நிறைய இது இருக்குது. இது வந்து ஸ்டோனு, ஸ்டோன் பாருங்கள், ஆரஞ்சு கலர் ஸ்டோனு, க்ரீனு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. திலகம்லேயே பெரிய சைஸு கோல்டு கலரு இருக்குது பாருங்கள். திலகம்லேயே இது வந்து பெரிய சைஸு. நான் கோல்டு கலரில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர்லேயும் இருக்குது. இது பாருங்கள் க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு. இந்த ஒயிட்டில் வந்து ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நான் போக போக வீடியோவில் இது மாதிரி எந்த மாதிரி வந்து இது போடணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து அடுத்தது வந்து மிரரு. மிரரில் வந்து நான் வந்து சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி ஷேப்லேயும் இருக்குது. அப்புறம் வந்து ரவுண்டில் இருக்குது. நான் வந்து சின்ன சைஸ் தான் எனக்கு தேவைப்படுத்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து இது பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வந்து பார்டர் ஒர்க்கு இந்த மாதிரி வந்து நெக்குக்கு இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜர்தோசி. ஜர்தோசியில் வந்து கோல்டு கலர், சில்வர் கலர் நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே. இதுலேயே வந்து ஜர்தோசி இதுலேயே வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் வந்திருக்கு இப்போது. அது வந்து சில்வர் கலரையும் கோல்டன் கலர்லேயும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ட்ரேசிங் பேப்பர். நான் ஆல்ரெடி வந்து ட்ரேசிங் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை நான் காமிச்சிருக்கேன். இது வந்து கார்பன் ஷீட்டு. எல்லோலேயும் இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது. இது வந்து நமக்கு பேசிக்காக என்னென்ன தேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா நம்ம ஒரு ட்ரேசிங் பேப்பரை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அடுத்து வந்து ஜர்தோசியில் வந்து சின்ன பாக்கெட்னு சொல்லுவாங்க, குட்டி பாக்கெட். இது வந்து 20 ரூபான்னு தான் நினைக்கிறேன். ஜர்தோசியில் வந்து எல்லா கலரும் கிடைக்குதுங்க, நீங்கள் வெளியில் போய் கடையில் போய் கேட்டு பாருங்கள், எல்லா கலர்லேயும் கிடைக்குது. நான் திலகம் சொன்னேன் பார்த்தீங்களா, திலகத்துலேயே வந்து நான் சின்ன சைஸு, இது வந்து 10 கிராம்ஸ் தான் நினைக்கிறேன், 10 கிராம்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து இதில் நான் காமிச்சிருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து நான் 20 கிராம்ஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் வந்து 20 கிராம்ஸில் தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மீடியல் பாயிண்ட் ஆரி மெட்டீரியல் அப்படிங்கிற அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.